என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். இதய ஆண்டவரில் இனிமையானவர்களே, இதய அன்பு பொங்கி வழியும் இந்த சந்நிதிக்கு மாதத்தின் முதல் வெள்ளியாகிய இன்று ஒரு தாய் பிள்ளைகளாய் இதய ஆண்டவருடைய அருள் மலையில் நனைய நாம் அனைவரும் இத்திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். இதய ஆண்டவருடைய இதயத்திலிருந்து வருகின்ற அருளை ஆற்றலை அள்ளி பருகவும் நம் குடும்பத்தை இந்த திரு இருதய ஆண்டவருடைய இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கவும் இத்திருத்தலம் தேடி ஆண்டவரை நாடி இங்கு வந்திருக்கிறோம். இங்கு வந்திருக்கின்ற அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நமக்கு இதய ஆண்டவரின் இதயத்திற்கு நெருக்கமான வாஞ்சைக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கு இதய ஆண்டவர் அருமையான ஒரு செய்தியை இன்று நமக்கு சொல்லி அனுப்ப இருக்கிறார். இன்று வாசிக்கப்பட்ட அருள் வாக்குகளின் ஒளியில் இதய ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கை செய்தி தருகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இறை வாக்கினர் எசாயா மெசியாவின் காலத்தில் நடக்கப் போகின்ற அருங்குறிகளையெல்லாம் அரும் அடையாளங்களையெல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறார். அதில் அவர் சுட்டி காட்டுவது பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என்பதாகும். முதல் வாசகம் மெசியாவின் காலம் எப்படி இருக்கும் என்பதை முன்மொழிகின்றது. இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி அதை வழிமொழிவதாக அமைந்திருக்கின்றது. நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், பார்வையற்ற இருவர் பார்வை பெறுகிறார்கள். இயேசுவினுடைய வல்ல செயல்களை புதுமைகளை இரண்டு வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதல் வகை, இயேசு தாமாகவே முன்வந்து பரிவு கொண்டு மக்களிடம் சென்று அவர்களுக்கு வல்ல செயல்களை செய்தது. யோவான் செய்தி 5:1 பார்க்கிறோம், 38 ஆண்டுகளாக உடல் நலம் குன்றி இருந்த நபரை இயேசு அவராக முன் செல்கிறார், சுகப்படுத்துகிறார், வல்ல செயல் அங்கு நடக்கின்றது. லூக்கான செய்தி 13:10 இறைமொழியிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது கூன் விழுந்த அந்த பெண்மணியை இயேசு தாமாக முன்வந்து சுகப்படுத்துகிறார். இது முதல் வகை. இயேசுவினுடைய இந்த இரண்டாவது வகை வல்ல செயல் எப்படி அமைந்தது என்றால், மக்கள் ஆண்டவர் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அவரை தேடி வருகின்ற பொழுது, அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்கிறார், நல்ல செயல் செய்கிறார், அதுவே வல்ல செயலாய் மாறுகிறது. அதற்கு சான்று பகர்வதாகத்தான் இன்று வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கின்றது. இந்த நற்செய்தி குறிப்பாக மத்தேயுவினுடைய பதிவின்படி நாம் வாசிக்க கேட்ட இந்த வல்ல செயல் மற்ற வல்ல செயல்களை விட ஒரு விடயத்தில் வித்தியாசமாக இருக்கின்றது. இயேசுவிடம் தேடி வருகின்ற பொழுது இயேசு உடனே அவர்களுக்கு வல்ல செயலை செய்து அனுப்பிவிடுவார்,
மகிழ்ந்திருங்கள், சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைப்பார். ஆனால் இந்த வல்ல செயலை பாருங்கள், இயேசு உடனே அவருக்கு வல்ல செயலை அவர்களுக்கு செய்யவில்லை, மாறாக நடக்க வைக்கிறார். இயேசுவினுடைய அந்த வீடு வரை, இயேசு வீடு செல்வது வரை அவர்கள் கத்திக்கொண்டே சென்றார்கள் என்று மத்தேயு அதை பதிவு செய்கிறார். பிரியமானவர்களே, ஏன் இந்த நீண்ட பயணம்? ஏன் இயேசு இவர்களை நடக்க வைத்தார் என்ற ஒரு கேள்வி இங்கு நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். இயேசு அவர்களை நடக்க வைத்த அந்த நடைபயணம் ஒரு நம்பிக்கையின் நடைபயணம், நம்பிக்கையை பறைப்புரை செய்யும் நடைபயணம், நம்பிக்கையை வாயார அறிக்கை செய்யும் நடைபயணம். அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். நம்பியவர்கள் இயேசுவே தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கத்திக்கொண்டே அவரை பின்னோக்கி நடந்தார்கள். அந்த பார்வையற்ற இருவரை போல இந்த திருத்தலத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் ஆண்டவரை நம்பி பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். பல்வேறு இடங்கள், பல்வேறு பகுதிகள், பல்வேறு குடும்பங்கள், இவ்வாறு பலதரப்பட்ட நிலைகளிலிருந்து இந்த இதய ஆண்டவரின் இல்லம் தேடி பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். அந்த பார்வையற்றவர்களை போல, அந்த பார்வையற்றவர்கள் புறத்திலே அவர்கள் பார்வையற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் அகத்திலே பார்வை கொண்டவர்களாக இருந்தார்கள். அக ஒளி அவர்களுக்கு நிரம்பி வழிந்தது. எனவேதான் அவ்வளவு பெரிய கூட்டம் அங்கிருந்தபோது இயேசுவை தாவீதின் மகனாக அவர்கள் இரண்டு பேர் மட்டுமே அடையாளம் கண்டுகொண்டார்கள் என்றால் அவர்கள் புறப்பார்வையற்றவர்கள், ஆனால் அகத்திலே உள்ளத்திலே ஒளி கொண்டவர்களாக பார்வை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இப்படி அவர்கள் கத்திக்கொண்டே போகிறார்கள். யூத மரபில் இரண்டு ஆண்கள், குறிப்பாக ஆண்கள் தெரு வீதியிலே இப்படி கத்திக்கொண்டு போவது வெக்கக்கேடான செயலாக பார்க்கப்பட்டது, அவமானத்தின் உச்சமாக கருதப்பட்டது. அதையெல்லாம் அவர்கள் தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார், எங்களுக்கு நல்லது செய்வார் என்று நம்பி நம்பிக்கை பயணம் மேற்கொண்டார்கள். அந்த நம்பிக்கை பயணத்திலே வாயார இயேசுவை அறிக்கை செய்தார்கள். இரண்டாவதாக, அந்த வீடு சென்றவுடன் இயேசுவிடம் அவர்கள், இயேசுவே தாவீதின் மகனே எங்களுக்கு பார்வை கொடும் என்று கேட்பதாக மத்தேயு பதிவு செய்யவில்லை. இயேசு அவர்களிடம் பேசுகிறார், இதை நான் உங்களுக்கு செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று அவர்களை பார்த்து கேட்கிறார். திருப்பாடல் 139 நாம் வாசிக்கின்றோம், என் வாயில் சொல் உருவாக முன்பே அதை ஆண்டவர் முற்றிலும் அறிந்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோமே, அது அங்கு நடந்திருக்கிறது. அவர்கள் உள்ளத்தில் இருந்த ஏக்கத்தை, எதிர்பார்ப்புகளை, கவலையை, அவர்கள் எதற்காக ஏங்கி இவ்வளவு பெரிய கூட்டத்தில் முட்டு மோதி ஆண்டவரை தேடி வந்தார்களோ அதை ஆண்டவர் இனம் கண்டுகொள்கிறார். அவர்களை பார்த்து, இதை நான் செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்கிறார். அந்த பார்வையற்றவர்களைப் போல நடைபயணமாக, திருப்பயணமாக இந்த திருத்தலம் தேடி வந்திருக்கின்ற நம்மையும் பார்த்து இயேசு கேட்கிறார், இன்று எத்தனையோ ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, வேண்டல்களோடு இதய ஆண்டவர் எனக்கு இதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இத்திருத்தலத்துக்கு வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து திரு இருதய ஆண்டவர் இன்று கேட்கிறார், இதை நீ விரும்புகின்றதை நான் உனக்கு செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா என்று நம்மை பார்த்து கேட்கிறார். அந்த பார்வையற்றவர்கள் உடனே பதில் சொன்னார்கள், ஆம் ஐயா என்று பதில் சொன்னார்கள், நீங்கள் நம்பியபடி உங்களுக்கு நிகழட்டும் என்று ஆண்டவர் அவர்களை தொட்டு பார்வை கொடுக்கிறார். பிரியமானவர்களே,
அவர் இதய ஆண்டவருடைய இதய இளைப்பாறுதலை பெற வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த பார்வையற்றவர்கள் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையால் பார்வை பெறுகிறார்கள். நீங்கள் நம்பியது உங்களுக்கு நடக்கும் என்ற ஆண்டவர் அவர்களுக்கு அருமையான நம்பிக்கையை, ஊக்கமூட்டலை அவர்களுக்கு வழங்கியது போல இன்று நம்மையும் பார்த்து இன்னொரு வார்த்தை சொல்கிறார். எதற்காக, எந்த தேவைக்காக என்னை நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்களோ அது நீங்கள் நம்பியபடி உங்களுக்கு நடக்கும் என்று இதய ஆண்டவர் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து பெயர் சொல்லி நமக்கு நம்பிக்கை வாக்குறுதியை தருகிறார். பிரியமானவர்களே, இயேசுவினுடைய இந்த வல்ல செயல்கள் எல்லாம் அவரிடம் வந்த மக்களின் நம்பிக்கையை அடிநாதமாக கொண்டு அமைந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவிடம் நம்பி வந்தவர்கள், இதய ஆண்டவரை தேடி வந்தவர்கள் பெருங்கையாய் போக மாட்டார்கள், ஏமாந்து போக மாட்டார்கள் என்பதை இந்த பார்வையற்றவர்களுக்கு நடந்த வல்ல செயல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த பார்வையற்றவர்களைப் போல பல்வேறு இடங்களில் பயணம் மேற்கொண்டிருக்கின்ற நமக்கு, இதய ஆண்டவர் இதை நான் செய்ய முடியும் என்று நம்புகிறாயா என்று கேட்கிறார். ஆம் என்று நாம் பதில் கூறுகிற பொழுது நீ நம்பியபடியே உனக்கு நிகழும் என்று நம்மை பார்த்து அவர் வாக்குறுதி தருகிறார். யூத மரபில் தெருவிலே கத்துவது வெக்கமாக அவமானத்தின் உச்சமாக இருந்தது என்று சொன்னேன். ஆனால் அந்த இருவரும் கத்தினார்கள். ஏன்? ரோமையர் 10:11 வாசிக்கிறோம், ஆண்டவரை நம்புகின்றவர்களை அவர் வெக்கமடைய விடுவதில்லை என்று. அவர்கள் நம்பினார்கள், மரபு வெக்கம் என்று சுட்டி காட்டியதை துச்சமென கருதினார்கள், ஆண்டவரை கண்டுகொண்டார்கள், புறத்திலும் அகத்திலும் பார்வை பெற்றார்கள். ஆக இந்த பார்வை பெறுதல் நிகழ்வு அந்த இருவருக்கு மட்டும் இயேசு புறப்பார்வை கொடுக்கவில்லை, அங்கிருந்த கூட்டத்தினருக்கு அகப்பார்வையையும் கொடுக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த வல்ல செயலை தியானிக்கின்ற இன்று இந்த இதய ஆண்டவரின் இல்லிடத்தில் நமக்கும் இதய ஆண்டவர் நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையில் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம், ஏதாவது ஒரு தேவையை மனதிலே நிறுத்துவோம். ஆண்டவர் உள்ளத்தை ஆய்ந்து அறிகின்ற கடவுள். இங்கு வந்திருக்கின்ற நமது உள்ளத்தையும் அவர் ஆய்ந்து அறியக்கூடியவர், அவர் கண்டுகொள்ளக்கூடியவர். இதோ பல்வேறு ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, கவலையோடு, கண்ணீரோடு, தீராத நோய்களோடு, நீண்டகால இறை வேண்டலோடு அவரது திருவடிக்கு வந்திருக்கின்ற நாமும் வெட்கமடைய மாட்டோம். மானக்கேடுக்கு நீங்கள் உள்ளாக மாட்டீர்கள் என்று முதல் வாசகம் எடுத்துரைத்தது போல, அவரை நம்பி வந்திருக்கின்ற நம்மை இதய ஆண்டவர் இளைப்பாற்றுவார், நல்லது செய்வார், கரம் தூக்கி விடுவார், தலை நிமிரச் செய்வார் என்று அமைதியில் இறை வேண்டல் செய்வோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கின்றவர்களை வெறுங்கையாய் அனுப்பாதவரே, உம்மை நம்பி வந்திருக்கின்ற எங்களையும் உமது இதய அன்பால் நிரப்புவீராக. ஆமேன். தான் பெற்ற குழந்தைக்கு அன்பை மறுக்கின்ற தாயெங்கும் உண்டோ? தான் பெற்ற குழந்தைக்கு அன்பை மறுக்கின்ற தாயெங்கும் உண்டோ? தயக்கம் எதுவும் வேண்டாம், நம்பிக்கை ஒன்றே போதும். கேட்பதை கொடுப்பவர் அன்றோ, கேட்பதை கொடுப்பவர் அன்றோ என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார். கட்டுவோ எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர் என் இல்லத்தில். ஒரு அடி எடுத்தால் போதும், ஓடி வந்தனைக்கும் தெய்வம்.
கமுதி பங்கு மண்டலம் நிலத்திலிருந்து வாரே எனக்கு வயல்ல வயல் வேலைக்கு போயிருந்தேன் அங்கே எங்கள் கம்மலு முழுசாக விழுந்துருச்சு சொறையோட இறுதிய ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அந்த கம்மலு தண்ணியில் களையெடுத்து கரையில் வந்து ரெண்டுமே கிடச்சிது இறுதிய ஆண்டவருக்கு நன்றி என் மயம் வெளிநாட்டில் இருக்கா எல்லா ஆதார் அட்டையோடு சேர்ந்து அந்த ஐடி எல்லாத்தையுமே தொலைச்சிட்டியான் அன்று நைட்டு நான் இறுதி ஆண்டவர்கிட்ட விண்ணப்ப வச்சு ஜெபிச்சேன் என் மகனுக்கு அந்த ஐடி இருந்தாத்தே வேலை பார்க்க முடியும் அந்த ஐடி எனக்கு சீக்கிரம் கிடைக்கணும்பான்ட்டு அன்று காலையிலேயே 9 மணிக்கு அந்த ஐடி கிடச்சிருச்சு இறுதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி என் முதுகுக்கு பின்னாடி ஒரு கட்டி இருந்துச்சு அதே நான் ஆப்ரேஷன் பண்ணணும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் ஆண்டவருக்கு எதுக்கிட்டே நம்ம விண்ணப்ப வச்சு ஜெபிப்போம் அப்படின்னு ஜெபிச்சேன் அந்த அட்டி கட்டி இருந்த இடம் தெரியாமல் இறுதி ஆண்டவர் குணப்படுத்திட்டார் அவருக்கு கோடான கோடி நன்றி பேர் வந்து நவீன் சவரியா சமுத்திரத்திலிருந்து வர்றேன் என் மனைவி பெயர் வந்து குயின் எங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷத்தில் அடிக்கடி அபாசனம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு என் நண்பர் வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டுதல் வைத்து எனக்காண்டி அவர் ஜெபம் பண்ணாப்புல ஜெபம் பண்ணையில் இன்றைக்கி எனக்கு 1 வயசில் ஒரு ஆண் குழந்தை இருக்குது அவருக்கு சாட்சியாக நான் இங்கே வந்திருக்கேன் அவர் வெளியில் நிற்கிறார் குழந்தை எனது பெயர் கர்ணன் லாமேக நாட்டை சேர்ந்தவன் நான் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் 25/11/2004 460,000 ரூபா ஒரு டிராக்டர் வாங்கியிருந்தேன் அந்த டிராக்டர் ஒரு 10 வருஷத்தில் அவங்க 8 வருஷத்தில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை நான் மிதமாக விட்டுட்டேன் அவங்க கோர்ட்டில் என் மேலே கேஸு போட்டு ஒரு 2-3 கோர்ட்டு என்னை இழுத்து அடித்து 4-3 லோகதலில் போட்டு கடைசியாக 21,60,000 கட்ட சொல்லிட்டாங்க நான் ஒவ்வொரு மாதமாக வந்து ஆனால் பகலில் நீ தான் வந்திருக்கேன் ராத்திரி இங்கே வந்து படுத்திருந்து முத பூசை பார்த்துட்டு போவேன் 1 குயர் நோட்டு இருக்கும் நான் எழுதி அதில் போட்டது விண்ணப்பம் அந்த ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பக்கத்துக்கு 1,00,000 ரூபாயாக தள்ளுபடி பண்ணி 1,960,000 ரூபா தள்ளுபடி 1,80,000 மட்டும் கட்டிட்டு உங்கள் இதை வாங்கிட்டு போங்க நான் வரும்போது எனக்கு அந்த உதவி செஞ்ச ஒரு ஐயா வாட்ச்மேன் இருப்பார் கேட்ட திறந்து விடுவார் இங்கே தான் படுப்பேன் காலையில் முத பூசை பார்த்துட்டு போவேன் நான் நினச்சேன் இந்த இப்படியே வந்துக்கிட்டே இருக்குமே இதாகும் இதில் ஒரு சாமியார் ஒருத்தர் வக்கீல் அவர் இப்போ காலம் சென்றுட்டார் சகாயராஜன் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கும்போது இது தெய்வத்தை தவிர ஒன்றும் செய்ய முடியாது பேங்கு பக்கம் கேஸு ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் ஒன்றும் செய்ய முடியாதுட்டார் சரி பரவாயில்ல அப்படின்னு எனக்கு அந்த தள்ளுபடி செஞ்சு ரெக்கார்டை கொடுக்கையில் அந்த மேனேஜர் சொன்னார் அவர் ஹிந்தி பேசுகிறவர் இது எப்படி நடந்துச்சுன்னா இது உங்கள் கடவுள் தான் செஞ்ச வேலை மனிதர் யாரும் இதை செய்ய முடியாது அப்படின்ட்டாரு இந்த பணம் அப்போ ஸ்பாட்டில் அப்போவே கட்டினேன் 186,000 அப்போவே கட்டினேன் யாரோ எனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர் என் பாக்கெட்டில் இருக்க பணம் என்ன 2 லட்சமாக ஆக போகுது நீங்கள் முள்ள தாங்கன்னு சொல்லி அதை கொடுத்தாரு ஆனால் இப்படி ஒரு அற்புதம் அடையாளம் இந்த கோயிலில் நிகழ்ந்தது பெரிய ஒரு அதிசயம் நான் இனிமேல் அடுத்து தொடர்ந்து இந்த இருதய ஆண்டவர்கிட்ட வந்து நன்றி சொல்லுவேன் நன்றி வணக்கம் இதயம் என் பெயர் அமலி நான் மதுரையிலிருந்து வர்றேன் என்னுடைய கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன் திரியிறதை ஆண்டவர் படத்துக்கு முன்னாடி உட்காந்து 1.5 மணி நேரம் பக்தியோடு ஜெபம் பண்ணி டாக்டர்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்தது இயேசுக்கு புகழ் இயேசுக்கு என்றும் அன்பு மயமாக விளங்கும் இயேசுவின் திரு இதயம் இந்த நவநாளில் பங்கேற்கும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நிறைவாக வழங்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென் என் இல்லத்தில் கேட்கிறவரும் பெறுகிறார் தேடுகிறவர் கண்டடைகிறார் தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர் என் இல்லத்தில்